படைச்சிட்டான். இங்க வீரனுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும், சோதனையும் இருக்கும், நல்ல உற்சாகமும் இருக்கும். இந்த ஊமையை வச்சு அந்த கங்காவை தீர்த்து கட்டிடுறேன். ஏ கங்கா, நீ எங்களை பழி வாங்குவா வர்ற? இல்லடா, உன் சாவுக்கு நாள் குறிக்க நீ எங்களை தேடிக்கிட்டு வர்ற. உங்க அப்பனை கொன்னது சாதாரணம், ஆனா உன்ன உன்னை கொல்றதுக்கு நான் இருக்கு. இந்த ஊமையே போதும். நீ போய் ஓய்வெடுத்துக்க. புரிஞ்சுதான் என்னடா சொல்ற? ஊமை பேசுறானா? ஆமாண்டா, இந்த ஊமை ஒருத்தனோட பேசிக்கிட்டு தான் என் கண்ணால பார்த்தேன். என்னடா வளர்ற, அவன் இங்கதான்டா படுத்துக்கிட்டு இருக்கான். களி, எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இந்த ஊமையே கங்காவா இருந்தாலும் இருக்கிறான். என்னது? கங்காவை நீ இன்னைக்கு உன் கையாலே கொல்ல போற. உமே என்ன தயாரா இருக்கியா? கங்காவை கொன்னுடுவில்ல? யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கங்கா எங்க? கங்கா எனக்கு தெரியாது. தெரியாது? கொஞ்சம் போதும், உண்மை தெரியற வரைக்கும் இவன் சாக கூடாது. கங்கா இருக்கிற இடத்த சொல்ல போறியா இல்ல நீ சாக போறியா?
ரொம்ப சந்தேகப்பட்டேன். ஆனா நீ உண்மையான விசுவாசம் உள்ளவங்க நிரூபிச்சிட்டேன். நான் உன்னை தப்பா நினைச்சிட்டப்பா. இத்தனை வருஷமா என் கூடவே இருந்தவங்க கூட என்னை காப்பாத்தல. ஆனா நீ உன் உயிரை கூட பொருட்படுத்தாம என்னை காப்பாத்தி கொண்டாங்க. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீ பெரிய வீரன், நீ பெரிய வீரன், என் உயிர் நண்பன். அப்பா, உங்க நண்பன் என்னையும் உயிர் நண்பன் சொல்றான்ப்பா. டேய், நான் உன் உயிர் நண்பன் இல்லடா. கெட்டவனா மாற மாட்டேன்னு சொன்னதுக்காக தன்னுடைய நண்பர்களாலேயே கொலை செய்யப்பட்டாரே கதிர்வேலு, அவருடைய மகன்தானா கங்கா. ஊமை இல்லடா. உங்க நண்பனை கொண்டு வந்திருக்கிறேன்பா. உங்க காலடியில என் கையால கொல்லணுங்கிறதுக்காகத்தான் அவரை நான் உயிரோட கொண்டு வந்திருக்கிறேன். கங்கா. அம்மா, இன்னும் மூணு பேர் இருக்காங்க அம்மா. ரெண்டு பேர்ல வருஷம் தப்பிச்சிட்டேன். இருக்கட்ட கௌரி, உன்னை நான் பலமா அடிச்சிட்டேன்ல. பாவம், எனக்காக நீ அவ்வளவு அடியும் பொறுத்துக்கிட்ட. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க தானே அடிச்சீங்க. Thank you.
என்னடா இது? நான் விளையாட்டுக்காக சொன்ன நிஜமாவே அந்த பொண்ணோட துணி தூக்கிட்டு வந்துட்டேன். போடா, கொண்டு வச்சுட்டு வாடா. நல்ல பையன்ல சொன்ன நல்ல பையன்ல போய் துணி விட்டு
முதல்ல சாப்பிட்டதுக்கு பணத்தை எடு. எங்க பணத்தை எடுத்து ஏன்டா கொடுக்குற? என்ன ஏன் விளையாடுற? என்னையா அடிக்கிறேன்? எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அடிச்சிடாம அடிக்கிறேன். தலைய கிள்ளி போடுவேன் கிள்ளி. நீங்களா? இந்தாங்க குடிங்க இஷ்டத்துக்கு. தினம் அந்த விடுதியில கலாட்டா பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறியாம? உண்மையா? எடுத்த பணத்தை கொடுத்து. எடுத்த பணத்தை மரியாதையா கொடுத்துறதுதான் நல்லது.